அண்மை செய்தி, மதுரை அவனியாபுரம் கமிட்டியினர் மீது தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று போராட்டம் நடத்தியதால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். வணக்கம் சல்மான், தற்போது அவனியாபுரம் கமிட்டியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதில் இரு தரப்பினரிடையே பிரச்சனை இருக்கக்கூடிய சூழலில், அதாவது ஜல்லிக்கட்டு கிராம அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கிராம கமிட்டியினர், அதே போன்று செங்கால் பாசன விவசாயிகள் சங்கம் என இரு தரப்பினரிடையே விவாதம் நடைபெற்று வருகின்றன. ஏனென்றால் இந்த போட்டியை இரு தரப்பினரில் யாராவது ஒரு நபர் நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலைதான் நேற்றைய தினம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது தாங்கள் நடத்துவதற்கு அனுமதி அளிக்க கோரி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கிராம கமிட்டியினர் அமைச்சர் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பாகவே அவர்கள் உடலில் மண்ணெண்ணெய் விற்று தீக்குளிக்க முயற்சி செய்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதோடு தற்கொலைக்கு முயன்றதாக ஜல்லிக்கட்டு கமிட்டியினர் 4 பேர் உள்ளிட்ட பலர் மீது தல்லாகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கிராம கமிட்டியைச் சேர்ந்த அன்பரசு, சுரேஷ், செல்வகுமார், பிச்சைராஜன் உள்ளிட்டோர் மீது தல்லாகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கிராம கமிட்டியினர் இந்த போட்டியை நடத்துவதற்கு தொடர்பாக அமைச்சரை கண்டித்து நடத்திய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தல்லாகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சல்மான், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.